ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். குழந்தைங்களோடய சூப்பராக வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து 1 வீக்குக்கு முன்னாடியே எடுத்தது. லாஸ்ட் 1 வீக்காக கொஞ்சம் சிக் ஆகிட்டேன். ஸோ அதனால் ரெக்கவர் ஆகி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ நீங்களும் வெளியில் போனால் சேஃபாக இருந்துங்க, மாஸ்க்லாம் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து வீக்டே எடுத்தது தான். குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையிலேயே வந்து பையன் ஸ்கூலுக்கு போகும்போது மஃபின் செஞ்சு வைங்கம்மான்னு கேட்டுட்டு போயிருந்தான். ஸோ அதனால் வீட்டில் பார்த்தேன், பனானா இருந்தது. ஸோ வாழைப்பழம் இருந்ததுனால சரி அதை வச்சு பனானா மஃபின் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ பனானா மஃபின் பண்ணுறதுக்கு எப்போவுமே நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுங்க. எடுத்துகிட்டு ஒரு 4 வாழைப்பழம் போல் எடுத்துக்கோங்க. நம்ம வாழைப்பழத்தை வந்து மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். ஸோ சும்மா வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு கூடவே வந்து 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இங்கெல்லாம் வந்து பாஸ்டரைஸ் பால் வந்து அப்படியே குடிப்பாங்க. ஸோ நான் வந்து டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அப்படி விருப்பப்படலைன்னா நம்ம ஊர்லனா காய்ச்சிட்டு ஆற வச்ச பாலில் 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அதே கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு வந்து நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு கூட வந்து சுகர் சேர்க்க போகிறோம். வாழைப்பழத்தில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தான் சுகர் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா 1/4 கப் அளவுக்கு கூட சுகர் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இங்கே வந்து வெண்ணிலா எசன்ஸ் இந்த மாதிரி குட்டி டியூப்பில் கிடைக்கும். ஸோ அதில் ஃபியூ ட்ராப் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நான் வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெட் மிக்சர் கூடாத நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து சளிச்சு சேர்க்குறது பெட்டர். இங்கே வந்து மைதா மாவு நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். மைதா மாவுலேயே ஜெர்மனியில் நிறைய வெரைட்டி இருக்கும். அதில் வந்து 405 டைப்புன்னு போட்டிருப்பாங்க, டைப் 405. அதுதான் வந்து கேக்கு இந்த மாதிரி மஃபின் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம ஊரில் கிடைக்கிற மைதா மாவு. அது கூட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். யூஸ்வலாக மஃபினுக்கு பண்ணுற மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நம்ம கேக்குக்கு பண்ணுற பேட்டரை விட. யூஸ்வலாக பனானா வச்சு செய்கிற மஃபின் இல்லை கேக்குக்கு வால்நட் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ வால்நட்டை ரஃபாக வந்து சாப் பண்ணி மேலே டாப்பிங்க்கு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சாச்சு. இப்போ வந்து மஃபின் ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி கப்ஸ் கிடைக்கும், அதை வச்சு லைன் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் கூட ஆயிலை வச்சு க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து ஊற்றலாம். இதுனால் இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு.
இப்போ ஒரு ஒரு கரண்டி போல் அந்த மாவை வந்து மஃபின் ட்ரேயில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணாதீங்க, ஏன்னா அது ரேஸ் ஆகி வரும்போது அது வந்து வெளியில் பெருசாக வரும். ஸோ அதனால் ஒரு 3/4 அளவுக்கு ஃபில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து அந்த சாப் பண்ண வால்நட்டை வந்து சேர்த்து ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும், பேக் ஆகிடும். பேக் ஆயிடுச்சான்னு வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கோ இல்லைனா அந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு குத்தி பாருங்கள். அதில் வந்து மாவு எதுவும் இல்லைன்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளால் பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. இங்கே வந்து நார்மல் பொட்டேட்டோ சிப்ஸ் தவிர இந்த டார்டிலா சிப்ஸ்ன்னு ஒன்று கிடைக்கும். நிறைய ஃப்ளேவர்ஸில் வரும், சீஸ் அப்புறம் வந்து பாப்ரிக்கா அப்படின்லாம். ஸோ எனக்காக ஒரு நாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுதான் வந்து ஸ்நாக்குக்கு அவங்களுக்கு வந்ததுன்னு கொடுத்தேன். இந்த டார்டிலா சிப்ஸும் இந்த பனானா மஃபன் தான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்காக அவங்களுக்கு கொடுத்தேன். அப்படியே எனக்கு ஒரு பிளாக் டீயும் போட்டுக்கிட்டேன். கிறிஸ்மஸ் வர்றதுனால கொஞ்சம் லைட்ஸ் வந்து டெக்கோருக்கு போட்டுட்டோம். இது நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன். ஃபஸ்ட்டு வந்து சாதத்துக்கு ரைஸை வாஷ் பண்ணி குக்கரில் வச்சுட்டேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கேபேஜும் கேரட் போட்டு கொஞ்சம் தோரன் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, உளுத்த பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சுட்டு அதுக்கு கூடவே வந்து இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேபேஜ், கேரட் இதெல்லாம் சேர்த்து நம்ம உப்பு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வைக்க போகிறோம். நான் யூஸ்வலாக வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்க மாட்டேன், லைட்டாக வந்து வதக்கிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவேன். அப்புறமா இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு வத்த குழம்பு செய்யலான்னு நினச்சேன். ஸோ அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழமும் கூட சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கி கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு அப்புறமா கத்திரிக்காய் வதக்கி குழம்பு செய்யலான்னு பிளான் பண்ணேன். இன்றைக்கி ஃப்ரெஷ் தேங்காய் வந்து இல்லை, ஸோ பேக்கெட்டில் வந்து கிடைக்கிற துருவின தேங்காய் தான், ட்ரை கோக்கனட் தான் யூஸ் பண்ணேன். யூஸ்வலாக வத்த குழம்புக்கு தேங்காய் சேர்க்க மாட்டோம், ஸோ இன்றைக்கி சும்மா வித்தியாசமாக தேங்காய் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். இங்கே வந்து கேபேஜும் கேரட்டும் வெந்துருச்சு. அதுக்கு வந்து மிக்சியில் வந்து தேங்காய் கூட, மஞ்சள், அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் வந்து பூண்டு பல், இதெல்லாம் சேர்த்து வந்து லைட்டாக வந்து சுற்றி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து தேங்காவை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கடையில் வந்து இங்கே வந்து நம்ம கத்திரிக்காய்க்கு வதக்கி வச்ச வத்த குழம்புக்குள்ளே இதெல்லாம் வந்து வதங்கிடுச்சு. ஸோ அதை மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். கேபேஜுக்கு வந்து தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சா போதும், ரெடி ஆகிடும்.
இப்போ அதே பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் அதில் வந்து கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு கத்திரிக்காய் வத்த குழம்பு கேபேஜ் தோரன் கூட ஸ்காம்பிள் டேக் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், ஸோ அதை சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளால் அங்கே கத்திரிக்காயும் வெந்துருச்சு, ஸோ அதில் வந்து புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு கூட வந்து வத்தக்குழம்பு பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். யூஸ்வலாக ஸ்க்ராம்பிள் எக்ஸுக்கு வந்து மஷ்ரூம்ஸ் இருந்தால் அதுவும் வந்து சாப் பண்ணி சேர்த்துப்பேன். எப்போவுமே காயெல்லாம் எடுத்து வச்சுருக்க பாத்திரம் வந்து சும்மா ஜஸ்ட் வாஷ் பண்ணி வச்சா போதும், ஸோ சூப்லாம் போட வேண்டாம். ஸோ அதை ஜஸ்ட் தண்ணியில் அலசி அப்போவுமே கையோடி வச்சுருவேன். இங்கே மஷ்ரூம்ஸும் வெந்துருச்சு. இப்போ வந்து அதை ஒரு சைடாக வச்சுட்டு அப்போ இன்னொரு சைடில் வந்து எக்கை வந்து உடச்சி ஊற்றணும். ஏன்னா வந்து நம்ம டைரெக்டாக அதுக்கு மேலே ஊட்டால் வந்து சரியாக ஸ்க்ராம்பிள் ஆகாது. ஸோ சைடில் விட்டுட்டு அதை ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் வந்து சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துக்கிட்டேன். இதை இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அப்புறமா மஷ்ரூம் கூட சேர்க்கணும். ஸ்க்ராம்பிள் எக்கும் ரெடி ஆயாச்சு. கத்திரிக்காய் வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கூட வந்து கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இன்னையோட லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து மஷ்ரூமும் எக்கும் போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ண ஸ்க்ராம்பிள்டு எக்கு, அதுக்கப்புறம் வந்து கேபேஜும் கேரட்டும் போட்டு தோரன், சூடான சாதம், அப்புறம் கத்திரிக்காய் குழம்பு. இதுதான் வந்து எங்களோட லஞ்ச் இன்றைக்கு. ஹோப் உங்களோட நாள் சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு குட்டி வ்ளாகில் உங்களெல்லாம் நெக்ஸ்ட் சந்திக்கிறோம். அண்டில் தென், டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் ராஜி.